அனைவருக்கும் மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இதுவரை நம்ம ஜிஎஸ்டி ஆன் இம்பாக்ட், அதாவது ஜிஎஸ்டி இம்பாக்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி, இதை பத்தி நம்ம பார்த்துட்டே வந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2017-2018 வரை நம்ம பயணிச்சு வந்துட்டோம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், இதில் உங்களுக்கு ஏதாவது, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இப்போ 2019 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நிறைய அதில் புதுசாக லேர்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நிறைய வேர்டிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து, அதாவது புது வகையான டெக்னிக்கலாக நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஈஸியாக தெரியும். ஒரு அக்கௌண்டண்டாக நம்ம அதை பார்க்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரரான அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கு. பட் இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி நாம இதுவரைக்கும் படிச்சதுல தெளிவா இருக்குமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஸ்கீமு, கவர்மெண்ட் ஸ்கீமு, கவர்மெண்டோட டீடைல்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் நம்ம முன்னாடியே பார்த்ததுதான், இந்த நோட்டிபிகேஷன் நம்பர் 11 வெறும் 3 சர்வீசஸா இருந்தது. கடைசியா 4/2018 வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் 12 கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம வரிசையா பார்த்துட்டே வந்தோம். ஸோ இப்போ நான் என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, என்னுடைய 2019 கிளாஸ் நான் 2019 கிளாஸஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறது நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நாளைக்கோ அதாவது நாளை கழிச்சோ மேபி, அதாவது அன்னைக்கெல்லாம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி இருக்காது. நியூ அமெண்ட்மெண்ட்டை பற்றி, அதாவது ரீசெண்டாக வந்த அமெண்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இருக்கும். ஒரு 2-3 கிளாஸ் வந்து அதை பற்றி தான் வந்து நான் எடுக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் அதை பற்றியும் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னால் அந்த இதை எடுக்க முடியல, டியூ டு இந்த லாங் பேக் நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை பற்றியே எடுத்துகிட்டு வந்ததுனால அந்த சைடு எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதை பற்றி வரப்போகிற நாளைக்கு கிளாஸ்லேருந்து ஒரு 2-3 கிளாஸஸ் வந்து மேபி இருக்கலாம். அதுக்கப்புறமா தான் நான் 2019 என்ன பண்ண போறேன்னா கவர் பண்ண போறேன். அப்படி நான் 2019 கவர் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்குது. இந்த கேப்புக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்க ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 2019 போகும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா நம்ம வந்து ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய வீடியோ தான். இன்னைக்கு இதுதான் வீடியோ. ஸோ எதுக்காக அப்படின்னா, இதை நீங்கள் பார்க்கணும். இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த 2017 இதை இதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை கிளாஸஸ் எடுத்தனோ அதில் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன, இப்போ நான் பார்த்தேன் இதில் சில டவுட்ஸ் இருக்குது, இதில் இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுங்கள், இதில் நீங்கள் இதை இந்ததை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை இதை நான் இதில் நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறேன், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ரிலேட்டட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த இடத்துல டவுட் இருக்கு, இங்கே ஐடிசின்னு சொல்றீங்க, இங்கே இல்லைங்கிறீங்க, ஸோ அதில் எனக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. அப்படி ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்லேயோ அல்லது எனக்கு வாட்ஸ்அப்லேயோ பண்ணுங்க. டெஃபினட்டாக நான் அதை வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன். நிறைய பேர் இந்த டிடிஎஸ் அப்புறமா வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த டீட்டெயில்ஸும் நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துகிட்டு இருக்கும்போது திரும்ப மற்றதை என்னால் எடுக்க முடியல. இது திங் இஸ் எனக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் நான் ஒவ்வொரு வீடியோவை வந்து டெய்லி மேக்ஸிமம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டீச்சிங் வந்து எனக்கு ஃபுல் டைம் கிடையாது. ஸோ இருக்கிற டைமில் ஐ எம் டூயிங் தட். டெஃபினட்டாக நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் பதில் அளிப்பேன், பட் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவை வந்து இன்னும் நீங்கள் தொடரணும். ஸோ உங்களுக்கு சேவை செய்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சி. ஸோ டெஃபினட்டாக உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச பதில உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு தெரியலனா கூட நான் என்னோடய நண்பர்கள்ட்ட கேட்டுட்டு கண்டிப்பாக அதை நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து அந்த ரீசெண்டாக வந்த அமெண்ட்மெண்ட்டை பற்றி நாளிலிருந்து அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து இந்த அமெண்ட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2019 நான் எடுக்கிறேன். இந்த கேப் நீங்க ரிவிஷனுக்கு வந்து தாராளமா யூஸ் பண்ணுங்க.
உங்களோட நண்பர்கள் யாரெல்லாம் அக்கௌண்டண்டா இருக்காங்களோ, அல்லது யாரெல்லாம் சிஏ படிக்கிறவங்க, இல்ல இந்த மாதிரி ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து டெஃபினட்டா ஜிஎஸ்டி வந்து ரொம்பவே டிஃபிகல்ட், அதை கத்துக்கணும் அவங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் வரும். அவங்களுக்கு டெஃபினட்டா இந்த சேனல்ல வர்ற வீடியோஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்க நண்பர்களுக்கும் நீங்க பாக்குற வீடியோஸ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மூலமா அவங்களுக்கும் என்னுடைய டீச்சிங் வந்து சேர்ந்துச்சுன்னா, அவங்க ஒரு நாலு பேருக்கு வந்து அதை அனுப்பிச்சாங்கன்னா டெஃபினட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த அந்த உதவியை எனக்கு நீங்க பண்ணணும், அதான் என்னுடைய கோரிக்கை. நம்ம சேனல் பேர் வந்து ஜிஎஸ்டி இந்தியா டெய்லி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டர் வைஸ் நான் வச்சிருக்கேன். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஃபோல்டர் இருக்கும். ப்ராக்டிக்கல் அப்ரோச்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அப்புறம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஜிஎஸ்டிஆர் 9 & 9C ஒரு ஃபோல்டர் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரின்னு ஃபோல்டர் இருக்கும், அமெண்ட்மெண்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அப்புறம் இப்படி ஒவ்வொரு டாபிக் நான் எதெல்லாம் எடுக்கிறனோ அதெல்லாம் அந்தந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி ஃபோல்டர்ல நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எனி டவுட் ஜிஎஸ்டியில, நான் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 110 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன். இந்த 110 வீடியோவுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டது தான். ஜிஎஸ்டி இல்லாமல் வேற எந்த அதர் டாபிக்கும் இதில் இருக்காது. ஸோ அதனால அந்த 110 வீடியோவில் நீங்கள் கேட்குறது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேண்டிய வேண்டிய டாப்பிக்கை அதில் போடுங்க. இல்லைன்னா இந்த வீடியோவில், இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்து என்னோட டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். ஸோ மீண்டும் நாளை அந்த நியூ அமெண்ட்மெண்ட்டோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை சந்திப்பதில் எல்லாரும் தயாராக இருங்க. ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.